நாம் இன்றைக்கி இந்த பதவியில் காட்டு பன்னாரியின் அம்மைவிடம் பற்றியும் அந்த வனத்துக்குள்ளே அமைந்திருக்கிற பன்னாரி பற்றியும் பார்க்க போகிறோம். சத்தியமங்கலம் அடுத்துள்ளது பன்னாரி. இதில் இருந்து திம்பம் முதல் கொண்டை ஊசி விளைவின் தொடக்கத்தில் இருந்து கிழக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதி உள்ளது. காட்டு பன்னாரி என்று அழைக்கப்படும் பேலேரி அம்மன் கோவில் ஆரம்ப காலத்தில் கனகம்பில், அதாவது கனம்பில் கூரையை கொண்டு இருந்த பேலரி கோவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வனத்துறை அனுமதியோடு கான்கிரீட் தளத்துடன் கோபுரம் கொண்ட கோவிலாக கட்டப்பட்டது. இந்த கோவிலில் ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவு மட்டும் பூஜைகள் நடந்து வந்தது. இதற்காக திம்பம் அடுத்துள்ள காளி திம்பத்தில் இருந்து பழங்குடி மக்கள் இங்கு வந்து கோவிலில் பூஜை செய்வது வழக்கம். இந்த கோவிலின் கருவறைக்குள் பெண்கள் செல்லக்கூடாது என்பது ஐதீகம். இந்த வனப்பகுதியில் புலி, சிறுத்தை மற்றும் யானைகள் அதிகளவில் வசித்து வருகின்றன. இந்த கோவிலுக்கு செல்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது சத்தியமங்கலம் வனப்பகுதி புலிகள் காப்பகமாக மாறிவிட்டது. இதனால் அடர்ந்த வனப்பகுதியில் எவ்வித வாகனங்களையும் வனத்துறையினர் அனுமதிப்பதில்லை. இதனால் கடந்த சில ஆண்டுகளாக காட்டுப்பன்னாரி கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் 4 கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் நடந்தே செல்ல வேண்டும். முன்பு திங்கள் இரவு மட்டும் பூஜை நடத்தப்பட்ட இந்த கோவிலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து முக்கிய நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சென்றனர். குழந்தைகளுடன் அடர்ந்த வனப்பகுதியில் ஆபத்து அறியாமல் நடந்து சென்று வரும் பக்தர்கள் கடவுள் காப்பாற்றுவார் என்ற ஒரே நம்பிக்கையில் யானைகள் அதிகம் உள்ள வனப்பகுதியில் பயமின்றி வந்து சென்றனர். ஆனால் புலி, சிறுத்தை, யானை, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகம் நடமாடும் இந்த வனப்பகுதிகளுக்குள் வனவிலங்குகளை பாதுகாக்கும் நோக்கில் பக்தர்கள் கோவிலுக்கு செல்வது தடை விதிக்கப்பட்டது. பன்னாரி அம்பிகையின் கோவில் தற்போது வனத்திடையே இருக்கிறது. இந்த வனத்தில் பல வகையான மரங்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் யானைகள், காட்டுப்பன்றிகள், மான்கள், செந்நாய்கள், கரடிகள், நரிகள், புல்வாய் முயல்கள், குரங்குகள், புலிகள், காட்டு எருமைகள், சிறுத்தைகள் முதலிய பல வகை மிருக வர்க்கங்களும், மயில்கள், காடைகள், கவுதாரிகள், காட்டுக்கோழிகள், கிளிகள், மைனாக்கள் முதலிய பலவித பறவைகளும் இங்கு இருக்கின்றன. வனம் மிக பரவி அமைந்துள்ளது. வனத்திடையே மக்கள் சுயம்புலிங்க திருமேனியில் அம்பிகையை கண்டனர். இவ்வனத்தின் மரங்கள், செடிகள் மலரும் காலங்களில் இதன் மலர்கள் நறுமணத்துடன் மிளிர்கின்றன. இந்த வனத்தில் உள்ள மிருகங்கள் திருவிழா காலங்களில் தென்படுவதில்லை. இது தேவியின் செயல் என்பதை காட்டும். மலைகள், குன்றுகள். பன்னாரி மாரியம்மன் கோவிலுக்கு மேற்கிலும் வடக்கிலும் மலைகள் இருக்கின்றன. மேற்கில் நீலகிரி மலைத்தொடர்ச்சி, வடக்கில் கம்பராத்தியன் மலைத்தொடரும், இடையில் திம்பம் கணவாயும் இருக்கின்றன. வடக்கு பக்கத்தில் சுமார் 2 கல் தொலைவிலும் மேற்கில் சுமார் 5 கல் தொலைவிலும் அம்மலைகள் இருக்கின்றன. தெற்கில் சிறிது தூரத்தில் சிறு குன்றுகளும் இருக்கின்றன. சத்தியமங்கலத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறும் மாயாறும் ஒன்று கூடும் இடத்தில் உள்ளது. பவானிசாகர் அணை 1948 10 கோடி 50 லட்சம் மதிப்பில் கட்டுமானப் பணி தொடங்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர். பவானிசாகர் அணையின் கட்டுமானப் பணி 7 ஆண்டுகளில் நிறைவு பெற்றது. காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது, அதாவது 1955 ஆகஸ்ட் 19 தேதி பவானிசாகர் அணை திறக்கப்பட்டது. பக்த கோடிகள் இந்த நதியில் குளித்து கொந்தமங்கலம் வழியாக அம்பிகையின் கோவிலை அடைவார்கள். இதற்கு முந்தைய காலங்களில் இருந்த ஊர்கள் எம்மனூர், நஞ்சையகவுண்டர், பரிசப்பாளையம், நிறவானூர், லம்பாடிக்கரை, கோகரை, நுனிமத்தி, தொண்டாமலம், அதாவது தொட்டமாலம் என்னும் ஊர்கள் இருந்திருக்கின்றன. அதற்கு அடையாளமாக ஊர்கள் இருந்த இடங்களில் சில தானிய குழிகள், கிணறுகள், மேடைகள் முதலியன வனத்துக்குள் இப்போதும் இருப்பதாக முன்னோர்கள் தெரிவிக்கின்றனர்.